ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். அது வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நான் அன்றைக்கி போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது உள்ளே இருக்க ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் வந்து ஒரு ஆகஸ்ட் 15, 16, 17 சம்திங் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி போல்டேலதே கழட்டிகிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் 1+1 அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே ரிலையன்ஸில் போயிட்டு நான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் அதிகமாக கிராசரிஸ்லாம் வாங்கினது, பர்ச்சேஸ் பண்ணது அதெல்லாம் கிடையாது, டிமார்ட்டில் பண்ணுவேன். அப்போ தான் அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன்ல. சரி, இங்கே எங்கே என்ன ஆஃபர்ஸ் இருக்க போது எல்லாமே விலை ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் அன்றைக்கி போன அன்றைக்கி போய் பார்த்தோம். பார்த்துறப்போ எல்லாமே நிறைய விஷயங்கள், பை ஒன் கெட் ஒன்ல, அப்புறம் 50% ஆஃபர், அது மாதிரி நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. 20% ஆஃப், 30% ஆஃபர், 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க. ஒரு சில ஐட்டம்லாம் எனக்கு கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இன்னும் டிமார்ட்டில் வந்து நமக்கு தனியாக வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்தக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் போயிருக்கீங்களா? அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அங்கே இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது தெரியுமா, எப்பப்போலாம் ஆஃபர்ஸ் போடுவாங்க அப்படின்ட்டு, அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால பார்த்த விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே அங்கே இருந்த கிராசரிஸ் அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக அப்படி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இடையில இடையில நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் சின்ன மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க. நீங்கள் கிராசரிலாம் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் மால் போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே நினச்ச மாதிரி வந்து திங்ஸஸ் வாங்கிடலாம்.
எப்போவுமே நம்ம வந்து ஷாப்பிங் போகிறப்ப நமக்கு தெரியும் என்னென்ன வீட்டில் இல்லைன்ட்டு நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் போகணும் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஓகே இது இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவோம். மற்றபடி மற்ற திங்ஸஸ்லாம் பார்க்கும்போது இது வாங்கிக்கலாமா இது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி திங்ஸஸ் நிறைய எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதே நம்ம எழுதி கொண்டுட்டு போயிட்டோம்னா ஓகே இது மட்டும்தான் இல்லை இது மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு கரெக்டாக நமக்கு பட்ஜெட் கூட வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ் பண்ணும்போது தெரியும் ஓ ஆமாம் நம்ம எழுதி கொண்டு போனோம்னா கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம இங்கே வாங்குறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப்பில் ஒரு மளிகை கடையிலே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சில நேரம் தோணும். ஏன்னா நம்ம வேணுங்கிறப்ப அப்பப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். இங்கே போனால் நிறைய திங்ஸஸ் எடுத்து போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரின்னு இது மாதிரி விஷயம்லாம் டிமார்ட்டில் இந்த ப்ரைஸும் சேம் அதே ப்ரைஸ் தான் இங்கே இருந்துச்சு. நான் போய் எடுக்கும்போது நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா பார்த்தேன் டிமார்ட்க்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அங்கேக்கும் இங்கேயும் ஈக்குவலாக இருக்க ப்ரைஸஸ் மட்டும் எடுத்தேன். கொஞ்சம் அதிகமாக தெரியறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி திரும்ப நம்ம டிமார்ட் போகல அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கே சரி என்னடா டிமார்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு சில விஷயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இங்கே கம்மியாகவும் இங்கே கொஞ்சம் கம்மியாக அங்கே கொஞ்சம் அதிகம் அது மாதிரி எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து இது மாதிரி அங்கங்கே வந்து 40-45 less 30 less அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இது மாதிரி தான் ஆஃபர்ஸ் அங்கேயும் போட்டிருந்தாங்க. டிமார்ட்டில் இதே மாதிரி தான் சேம் இருக்கும். ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் அப்படின்னு கிடையாது. நாங்கள் இங்கே இன்றைக்கிலோ பக்கமாக இருந்தாலும் போனோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா டோமக்ஸ் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தும்போது டிமார்ட்டை விட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு விலை. மற்றதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு பட் அது மட்டும் விலை வந்து ஜாங்க 1+1 ஆஃபர் போட்டிருப்பாங்க பட் இங்கே வந்து 6% மட்டும் லெஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட குறைவாக அது மாதிரி தோணுச்சு. எல்லாமே ஒன்று தாங்க ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி வந்துடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பக்கத்தில் நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம நிறைய இங்கே வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கனால ஓகே ரிலையன்ஸ்லேயும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து சும்மா ஜஸ்ட் நான் போனேன் எனக்கு அன்றைக்கி நான் போன அன்றைக்கி சரி வீட்டில் கிராசரிலாம் இல்லை டிமார்ட் ரொம்ப தூரம் இருக்குது இது பக்கமாக இருக்குது வாங்கிட்டு வந்தலான்ட்டு போனப்போ சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர்ஸ் எல்லாமே எப்படி அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். மாடியில் வந்துட்டு நாங்கள் போல கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். கிஃப்ட்டு மட்டும் அங்கே வாங்கிட்டு டக்கு நாங்கள் வீடியோ எடுக்க டைம் இல்லைனாலும் கிளம்பிட்டோம். சரி ஓகே, கிராசரி ஆஃபர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க. இன்னொரு நாள் நான் ரிலையன்ஸ் போகிறப்போ மாடியில் இருக்கக்கூடிய அந்த மேல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய திங்ஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.